நம்ம லைஃப் அப்படின்றது நிறைய குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படி நிறைய குழப்பத்துக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கப்போ எது சரி அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ குழப்பமான இந்த மாதிரியான சூழல்களில் எது சரி அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்கு தான் ரூல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸை நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கு. ஒரு ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு ரிலிஜியனாக இருக்கட்டும், ஈவன் சைக்காலஜி கூட, ஈவன் நம்மளோட அகடமிக்ஸ் கூட இப்படிப்பட்ட ரூல்ஸை நமக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் ஜார்டன் பீட்டர்சன் அப்படின்ற கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஸ்டடி பண்ணுறாரு. ஸோ அவங்கக்கிட்ட வர பேஷண்ட்டில், அதுவும் ரொம்ப குழம்பி போயிருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எப்படிப்பட்ட ரூல்ஸ்லாம் பயன்படுது அப்படின்றத ஸ்டடி பண்ணி 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். ஸோ அந்த புக்கை ரீசெண்டாக நான் ஷார்ட்ஃபார்ம் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த புக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு புக், ஆனால் ரொம்ப தேவைப்படுற ஒரு புக். ஒரு 12 அட்வைஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் நம்ம மறந்த சில விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக இந்த ஆத்தர் நமக்கு சொல்லியிருப்பார். அதில் முதல் ரூல் என்னென்னா, என்றைக்குமே உங்களோட போஸ்டரை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். யாரோ ஒருத்தவங்க உங்களை மதிக்கலை அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா, உடனடியாக நீங்கள் உங்களோட போஸ்டரை பாருங்கள். போஸ்டர்னா தோற்ற அமைப்பு. தோற்ற அமைப்புன்னு இவர் உங்களோட நிறத்தை பற்றியோ உங்களோட முகத்தை பற்றியோ சொல்லலை. நீங்கள் எப்படி உட்காருறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி அடுத்தவங்களை பார்க்குறீங்க அப்படின்றது தான். ஸோ அடுத்தவங்களை பார்க்கும்போது அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க, நடக்கும்போது நிமிர்ந்து நடங்க, உட்கார்ந்துருக்கும் போது நிமிர்ந்து உட்காருங்க. ஸோ எந்த ஒரு சூழல்லையும் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணினாலோ, உடனடியாக ஒரு சூப்பர் ஹீரோ அந்த இடத்துல எப்படி உட்காருவாரோ, எப்படி நடப்பாரோ, எப்படி ஒரு செயலை செய்வாரோ, அந்த மாதிரியான தோற்றத்துக்கு உங்களோட உடலை மாற்றிக்கோங்க. ரொம்ப கான்சியஸாக இதை செய்யுங்க. கொஞ்ச நாளில் இது பழகிடும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே உங்கள் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுமா, அண்ட் உங்களை எல்லோரும் ரொம்ப மதிக்கவும் ஆரம்பிப்பாங்களாம். ரெண்டாவது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துக்க மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபர் உங்களோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்களோட கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். இப்படி ரொம்ப பிடிச்ச ஒரு நபருக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, ஆனால் அதே மாதிரியான செயலை உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொல்கிறார். ஸோ இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யாரை வேணால் இருக்கலாம், ஆனால் அதை விட கம்மியாக உங்களை உங்களுக்கு பிடிக்கக்கூடாது. குறைஞ்சது அந்த அளவுக்கு அது உங்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ நம்மளை பெருசாக பார்த்துக்காததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு தியாகம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்காகவும், இல்லை சில சமயம் நம்ம மேலேயே நமக்கு ஒரு கோபம் இருந்தாலோ, அப்போ தான் நம்ம நம்மளை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டோமா. ஆனால் நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களை நீங்கள் ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கணும். இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். அடுத்தது, ஒரு நாளைக்கு எந்த 5 நபர் கூட அதிகமான நேரத்தை செலவழிக்கிறீங்கன்னு பாருங்கள். அந்த 5 நபர்கிட்ட போய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டிங்க, ஒரு சாதனையை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அவங்கள விட நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னாலோ, அவங்க சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு கேட்டுக்க சொல்கிறாரு. முக்கியமாக உங்கள் கூட இருக்கிற நபர்களை விட நீங்கள் ஒரு படி மேலே போகிறப்ப அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்களா, அதுக்கு சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு கேட்க சொல்கிறார். அவங்க சந்தோஷப்படுற நபராக இருந்தால் மட்டும்தான் உங்களோட நேரத்தை அவங்கள்ட்ட அளவுக்கு அதிகமாக செலவழிக்கிறதுக்கு அவங்க தகுதியான நபர்களாக இருக்காங்க. உங்களோட ஒரு நாளை எந்த 5 நபர் கூட அதிகமாக செலவழிக்கிறீங்க அப்படின்னு உட்கார்ந்து எழுதுங்க. அந்த 5 நபரும் இப்படி உங்களை பார்க்குறாங்களா அப்படின்றத கேளுங்க. அடுத்தது, உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், எடை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு எடைக்கள் தான் இருக்குது, அது உங்களோட கோல்ஸ் மட்டும்தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ரொம்ப அதிகமாக ஃப்ளக்ஸ் பண்ணிக்கிற பழக்கம் இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கிறத பல மடங்கு பெருசாக காட்டிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அது அவங்களோட வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மேரேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு சிறப்பானதாக, ஒரு ஐடியல் கண்டிஷனில் ஏன்ட்ட இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறதுல எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. அதை பார்க்குறப்ப நம்ம எதுவும் ஒரு ஃபெயிலான ஒரு ஆள் மாதிரி நமக்கு தோணலாம். ஸோ நீங்கள் என்றைக்குமே உங்களை நீங்கள் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களை ஒரு எடைக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணி, அதுக்காக ஏதாவது ஒரு செயலை இன்றைக்கி செஞ்சிங்களா அப்படின்னு கேளுங்கள்.
அந்த செயல் தப்பாக போய் முடியலாம், சரியாக போய் முடியலாம். அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. இதுக்கெலாம் ஆமான்னு பதில் வந்தால் நீங்கள் அடுத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கவே தேவையில்லை, உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த ரூல், நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால், ஒரு பெற்றோராக இருந்தால் உங்களுக்கு பொருந்தும். உங்கள் லைஃபோட மிகப்பெரிய ஹாப்பினஸ் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, உங்களோட குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களோட லைஃப் கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத பார்க்குறப்ப தான். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் வேணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு மிகப்பெரிய சோகத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, உங்களோட குழந்தைய ஒழுங்காக நீங்கள் வளர்த்தே ஆகணும். ஸோ குழந்தையை ஒழுங்காக வளர்க்குறது அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு நிறைய காசை கொடுக்குறதோ இல்லை நிறைய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதோ கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை, உங்களோட குழந்தைகளை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அந்த ஒரு விஷயம் என்னென்னா, எது சரி எது தவறு அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மையை அவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கான ஒரு டிசிஷன் அபிலிட்டியை அவங்களுக்கு கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் கவலைப்படுற மாதிரி அவங்களோட லைஃப் மாறப்போகிறதே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, எது சரி எது தவறு அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம். எது சரி எது தவறுன்னு அவங்களே டிசைட் பண்ணுற அபிலிட்டியை கொடுக்கறதுக்கு பதிலாக, நம்ம எதெல்லாம் சரின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சரி அப்படின்னும், நம்ம எது தவறுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தவறுன்னும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் ஒரு குழந்தைக்கு சரி தவற சொல்லிக் கொடுக்குறப்ப. ஸோ நீங்கள் நினைக்கிறத சொல்லிக் கொடுக்காம அவங்களோட அபிலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா, முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய மனிதர்களோட பார்வையை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய மனிதர்களை போய் பார்த்து பேசி பழகலாம். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். எனக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கெலாம் நேரமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம். ஸோ ரீசன்ட் டைமில் நான் நிறைய டிஜிட்டல் புக்ஸ் படிக்கிறேன், முக்கியமாக டிஜிட்டல் புக்ஸ் சம்மரிஸ் படிக்கிறேன். நான் என்ன தான் நிறைய புக்ஸை ஃபுல் புக் பேஜ் டு பேஜ் படித்தாலும், இதை தாண்டியும் சில புத்தகங்கள் இருக்கும். நான் என்ன தான் நிறைய புக்ஸை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தாலும், நான் படிக்காமல் கண்டிப்பாக சில புத்தகங்களை விடுவேன் என்னோடய லைஃப்பில். ஆனால் அப்படி நான் விட்ட புத்தகத்தில் ஏதாவது ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கலாம். அதனால் மோஸ்ட்லி நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்காத நிறைய புத்தகங்களை ஷார்ட் ஃபார்மாக, ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஒரு சம்மரியாக படிப்பேன். ஸோ ஷார்ட் ஃபார்மில் இந்த மாதிரியான புக்கை படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் படித்த புக்கையும் சில புக்ஸ் அதில் படித்து பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஷார்ட் ஃபார்ம் பற்றி என்னென்னா, பொதுவாக ஒரு சம்மரி பற்றி நான் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் படிக்கிறேன்னா, அங்கே வந்து அந்த புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லலையோ அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஷார்ட் ஃபார்மில் ஒரு புக்கை படிக்கிறப்போ அந்த புக்கை முழுமையாக நம்ம படித்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். அந்த புக்கிலேருந்து எதையும் நம்ம மிஸ் பண்ணல அப்படின்றது தோணும். இதை விட ரொம்ப முக்கியமாக, ஜஸ்ட் ஒரு புக்கை சம்மரி பண்ணாமல் அந்த புக்குக்கு வேல்யூ ஆட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ வேல்யூ அடிஷன் நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு புக் படிக்கிறோம், அந்த புக்கில் ஒரு ஆத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். மேபி இந்த ஆர்டிக்கல்லேருந்து இதை நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சைட்டிங்கை அவர் கொடுப்பார். இப்போ ஷார்ட் ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்டிக்கல் எடுத்து படித்து பார்த்து இவர் சொன்னது வேலிட் தானா அப்படின்றத சொல்லுவாங்க. சில சமயம் ஒரு ஆத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், அதே விஷயத்தை வேறு சில ஆத்தர் வேறு சில பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருப்பாங்க, அதை கூட இவங்க எடுத்து சொல்லுவாங்க. இன்னொரு புக்கில் இந்த ஆத்தர் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. அண்ட் சில சமயம் ஆத்தர் சொல்கிறதோட ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டை பொலைட்டாக கொடுக்கவும் செய்வாங்க. ஸோ ஒரு புக் படிக்கிறப்ப அந்த புக்கை தாண்டி ஒரு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ன்றது நமக்கு கிடைக்கும் ஷார்ட் ஃபார்மில் சம்மரிஸ் படிக்கிறப்ப. அண்ட் எல்லா புக்குக்கும் ஆடியோ ஃபார்மும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப புக்ஸை நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, ஜஸ்ட் ஆடியோ ஃபார்மில் இதை நம்ம கேட்டுக்கலாம். அண்ட் எல்லா புக் சம்மரி அண்ட் ஆடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நெட்ஒர்க் இல்லாத இடத்துல கூட நீங்கள் படிக்கலாம். என்னோடய ட்ராவல் டைமில் அதை நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக, உங்களுக்கு எந்த மாதிரியான புக் தேவை அப்படின்றத உங்கள்கிட்ட ஓட் எடுத்து அந்த புக்கை சம்மரியாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. வார வாரம் புது புது புக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நியூஸ் லெட்டர்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரீசன்ட் டைமில் நான் ஷார்ட் ஃபார்ம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கும் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட் ஃபார்முக்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, அதன் மூலமா நீங்கள் போய் உங்கள் ஷார்ட் ஃபார்ம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த ரூல், யாரோ ஒரு நபரை நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க, இல்லை அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சூழலை ப்ளேம் பண்ணுறீங்க, இது இப்படி இருந்தது அதனால தான் என்னால் செய்ய முடியல, இல்லை இதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னா, குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த விஷயம் சம்பந்தமாக நான் செஞ்ச எல்லா செயலும் என்னோட சிறப்பான செயலா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டேனா அப்படின்ற கேள்வியே கேளுங்க. இது சம்பந்தமாக நீங்கள் செஞ்ச எல்லா செயலையும் ஒரு தடவை திரும்பி பாருங்கள். ஏதாவது ஒரு செயல், இதை நான் இப்படி செஞ்சுருக்க வேணாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை இதை நான் அப்படி செஞ்சிட்டேனேன்னு அவமானமாக இருக்கா, இல்லை நான் இந்த இடத்துல கொஞ்சம் கோழையாக இருந்துட்டேனே அப்படின்னு தோணுதா,
அப்படி ஏதாவது தோணுது அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கான ரைட்ஸே உங்களுக்கு கிடையாது, அண்ட் ப்ளேம் பண்ணுறதுக்கான நேரமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ என்னென்னா, அடுத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இருந்த அந்த சின்ன தவறை எப்படி சரி பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான். அடுத்தது, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வேணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறது, அதாவது பயனுள்ள ஒரு வாழ்க்கையே வாழ்கிறது. இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயனுள்ள ஒரு நபராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை நீங்களே ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கோங்க, இன்றைக்கி இந்த உலகத்தை ஒரு சிறப்பான பகுதியாக மாற்றுறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு சிறிய செயலை நீங்கள் செஞ்சாலே போகும். மேபி ஒரு குப்பையை குப்பைத்தொட்டியில் போடுறதா இருக்கட்டும், மேபி ஏதோ ஒரு நபரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறதா இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த உலகத்துக்காக ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன செயலை ஒவ்வொரு நாளும் இல்லை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது, இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கும் பெருசாக உண்மையாக இருக்கணும் அப்படின்ற தேவையே கிடையாது, அடுத்தவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணுன்ற தேவையே கிடையாது. நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டிய நபர் ஒரே ஒருத்தவர் தான், அது உங்களுக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு நான் காலைல சீக்கிரம் எழுந்திரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் எழுந்திரிங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தெளிவாக செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒன்று இதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாலோ ஒரு வாக்கு கொடுத்தாலோ அதுக்கும் உண்மையாக இருங்க. ஒருவேளை இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா அப்போ அடுத்தவங்களுக்கு இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. எப்போவுமே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பொய்னு மாற்றாதீங்க. நீங்கள் பொய்னு மாற்றுறதுனால அடுத்தவங்க மட்டும் உங்கள் மேலே ஒரு மரியாதையை இழக்க மாட்டாங்க, உங்கள் மேலே இருக்கிற உங்களுக்கான மரியாதைன்றதே குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டாலும் சரி, அடுத்தவங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். உங்களுக்காக அதை நீங்கள் செய்யணும். அடுத்தது, ஒரு சொசைட்டியில் இன்னொரு மனிதருக்கு, உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை யாரோ ஒரு மனிதராக இருக்கட்டும், அவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, அவங்க பேசும்போது காது கொடுத்து கேட்குறது தான். மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவங்க பேசுகிறப்ப அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கிறோமே தவிர அவங்க சொல்கிறத டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஸோ அடுத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா நல்லா காது கொடுத்து கேளுங்க. நான் எதோ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அண்ட் இங்கே அதுக்காக நீங்கள் அடுத்தவங்க ஒன்று பேசுகிறப்ப நான் திருப்பி பேசவே கூடாதா அப்படின்றது கிடையாது, நீங்கள் திரும்பி பேசணும். அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணும்னா, அவங்க சொல்கிறத பற்றின கேள்வியாக இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிறதையே சம்மரைஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொல்கிறதா இருக்கலாம். ஸோ இப்படி வாழ்ந்தால் ரொம்ப போரிங்காக இருக்குமே அப்படின்னு தோணுதுன்னா, எல்லா சூழல்லையுமே நீங்கள் இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமாக அடுத்தவங்க எமோஷ்னலாக பேசுனா நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அவங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாலும் சரி, துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாலும் சரி, அப்போ காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்த சொன்னால் என் லைஃப்லையும் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லை ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த சொன்னால் அதை விட பெருசாக எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அதை ஆழமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அடுத்தவங்களை புரிஞ்சுப்பீங்க, புது இன்ஃபர்மேஷனை நீங்கள் அடைவீங்க. ரெண்டாவது, அவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க, அது விலை மதிப்பற்ற ஒரு விஷயம். அடுத்த ஒன்று, ஒரு சூப்பரான ட்ரிக்கு, அது என்னென்னா உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்கு தான் செய்யும். பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான். ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். ஒரு நோட் பென்னை எடுத்து அந்த பிரச்சனையை தெளிவாக டிஃபைன் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை, ஏன் இது எனக்கு பிரச்சனை, நான் எதை ஆசைப்பட்டு அது எனக்கு கிடைக்கல, இல்லை எது எனக்கு வேணான்னு நினைக்கும் போது அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக எழுதுங்க. ஒன்ஸ் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 50% பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பிரச்சனையை எக்ஸாஜரேட் பண்ணுவோம், ஒரு பெருசாக ஊதி ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். எப்போ தெளிவாக நம்ம அதை எழுதுகிறோமோ அப்போ அதோட உண்மையான சைஸ் நமக்கு தெரியும். அதுவே கிட்டத்தட்ட 50% பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு சமம். அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டாக ஒரு ப்ராப்ளமை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது, இந்த உலகத்தில் இருக்கிற வேற்றுமைகளை மதிக்க கற்றுக்கிறது. ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஈக்குவாலிட்டினா எல்லாரும் வேறு வேறாக இருக்கும் போது அவங்க எல்லாருக்கும் தேவையான மரியாதையை கொடுக்கறது தான் ஈக்குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்கணும் அப்படின்னா உங்களை விட மாறுபட்ட ஒரு நபரை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் போது அவரை நல்ல மரியாதையோடு நடத்துங்க. உங்களை மாதிரியே அவர் இருக்கணும் அப்படின்னு என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. உங்களை மாதிரி இல்லாமல் வெவ்வேறு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க, அவங்க எல்லோரும் மதிக்கத்தக்கவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கடைசியாக, லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளால் போக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போக முடியாது. ஸோ என்ன தான் நிறைய வழிகள் இருந்தாலும்
சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்க என்றைக்குமே மறந்துடாதீங்க. அது ஒரு சின்ன கப் ஆஃப் காஃபியை கொடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நாய்க்குட்டியை பெட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிற சந்தோஷத்தை இன்றைக்குமே அனுபவிக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 5 சின்ன விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு நினைங்க, சின்ன சந்தோஷத்தை நான் அடையணும் அப்படின்னு நினைங்க, அதை எழுதி வச்சு கூட அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த 12 விஷயத்தை தான் 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.